வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க, தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் மூலம் பை நடவு முறையில் துவரை சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி பி. லோகந்துரை ஆவார். இவர் தேனி மாவட்டம் அப்பிப்பட்டி கிராம விவசாயி ஆவார். சாதாரணமான முறையில் துவரை சாகுபடி செய்து வந்த இவர் வேளாண்மை துறையின் வழிகாட்டுதல் மூலம் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மானியங்கள் பெற்று நடவு முறை துவரை சாகுபடியினை மேற்கொள்வதோடு விதையினை தேவைகள் குறைவதுடன் பயிர் எண்ணிக்கையினை முறையாக பராமரிப்பதால் அதிக மகசூலை பெற தான் பின்பற்றும் தொழில்நுட்பங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, நான் ஒரு விவசாயி, முன்னோடி விவசாயி. வேளாண்மை துறையினுடைய ஆலோசனையின் பேரில் இதுவரை வந்து இந்த நாட்டுத்தோரன்னு சொல்லுவாங்க, கம்பெனி தோரன்னு சொல்லுவாங்க, ஒரு வெள்ளத்தோரை, அதை வந்து இதே இடத்துலேயே பயிரிட்டுருக்கோம். இந்த வம்பன் தோரை ரெண்டையும் பயிரிட்டுருக்கோம். வேளாண் துறையுடைய ஆலோசனையோட இந்த தடவை வந்து நடவு முறையில் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதன் விதமாக பை போட்டு பை நாற்றுல நாற்றுல வளர்த்து அதை வந்து இந்த பாருங்கள், இந்த மாதிரி 2 மாதமான நாற்று இது. நாங்கள் போடும்போது 30 நாள் நாற்றுக்களை வந்து நாங்கள் போடுறோம். விதை முளைக்காமல் போயிடலாம், விதை வந்து முளைக்காமல் போயிடும். அந்த இடத்துல வந்து கேப் உழுகும், அந்த பயிர் எண்ணிக்கையை வந்து நம்ம பராமரிக்க முடியாமல் போயிடுது. காலங்கள் வந்து அதிக நாளாகும். இது வந்து 1 மாதம் வந்து நம்ம நாற்றங்கால்லே வச்சுருக்கோம். அப்போ நம்ம தெளிவாக நல்ல நாற்றுக்களை வந்து வளர்க்க முடியுது. இது வந்து நாங்கள் அந்த மாதிரி வளர்த்த நாற்றுக்களுது. ஆனால் இது வந்து கொஞ்சம் வயசாயிருச்சு, நட்டதுலேருந்து கொஞ்சம் அதிக நாள் ஆயிடுச்சு. 30 நாள் ஆன நாட்டுக்களை மட்டும் நம்ம நட்டுருக்கோம். இந்த நாட்டினுடைய வயசு வந்து 2 மாதம் இது. ஆனால் இப்போ நட்டக்கூடிய நாற்று வந்து 70 நாள் வருது. இந்த 70 நாளில் வந்து நம்மளுடைய செலவுகளை குறைக்கிறோம். தண்ணி பாய்ச்சுற செலவு, களை வெட்டுற செலவு, மருந்தடிப்பு, இந்த இதுகளை பூரா நம்ம குறைக்கிறோம். முதல்ல வந்து ஒரு ஹெக்டேருக்கு 22 குண்டால் எடுக்கிற மாதிரி இருந்தது. இப்போ இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் பொழுது எப்படி ஒரு 25-27 குண்டால் எடுக்கலாம்ங்கிற ஒரு இது இருக்குது. தேசிய வேளாண்மை திட்டத்தில் இந்த நடவு முறை துவரைக்காக அவங்க வந்து 7500 ரூபா மானியம் கொடுத்துருக்காங்க. அந்த மானியம் வந்து உரமாகவும் பூச்சி மருந்து விதை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2500 ரூபா இந்த பை போட்டு வளர்க்குறதுக்காக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஈல்டு வந்து அதிகமான முறையில் எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது. இது வந்து 5 மாதம் கிராப் இது. இந்த பயிரினுடைய வயசு வந்து 5 மாதம். அந்த 5 மாதத்தில் வந்து நம்ம 30 நாள் 35 நாள் வந்து நாற்றுலேயே வச்சுருக்கோம். போட்டிருக்கிறது வந்து வம்பன் 2 F2 அப்படிங்கிற இது. F2 சொன்னால் நம்ம உங்களுக்குலாம் தெரியும், விதைக்காக பயன்படுத்தக்கூடியது. அதை வந்து மறுபடியும் எடுத்து இது அரசனுடைய இதுக்கு விதைக்காக கொடுக்கறதுக்காக நம்ம அங்கே ஆலோசனை பேரில் பண்ணியிருக்கோம். இந்த பராமரிப்பு சார் வந்ததுன்னா நம்ம நட்ட 30 நாள் கழித்து வந்து அந்த முனியை கிள்ளி விட்டுரும். முனியை கிள்ளின உடனே 8 செம்பு 10 செம்பு கிளர்ந்து மொத்தமாக வருது. அந்த மொத்தமாக வரும்பொழுது அதிகமான ஈல்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த முனிய கிள்ளினதெல்லாம் இந்த பலன் இருக்குது. அடுத்து வந்து 2 தடவை வந்து டிஏபி வந்து ஸ்ப்ரே பண்ணிடுறோம். ஸ்ப்ரே பண்ணும்பொழுது சப்பைகள் அதிகமாக பிடிச்சி வருமானங்கள் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க கொடுத்த டிஏபி வந்து 100 கிலோ கொடுத்துருக்காங்க. 50 கிலோ பொட்டாசு, 50 கிலோ யூரியா, மருந்து, நீம் ஆயில் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பாஸ்போ பாக்டீரியாவில் இது வந்து இது பண்ணி தான் போட்டோம். நான் விதை வாங்கின பில்லுலேருந்து அந்த விதையில் இருந்த அந்த அட்டை, என்னுடைய நிலத்தினுடைய சிட்டா, இவ்வளவையும் வச்சு விதை இதுக்காக பதிவு பண்ணியிருக்கோம். விதையை வந்து அரசாங்கத்துக்கு விதை உற்பத்தி பண்ண போகிறோம்னு பதிவு பண்ணியிருக்கோம். அவங்க வந்து 3 தடவை இப்போ விசிட் பண்ணிட்டாங்க.
களப்பணியாளர்கள் வந்து மூணு தடவை இங்கே வந்து பார்த்துட்டாங்க, நடும்பொழுதும் வந்து பார்த்துருக்காங்க, அதுக்கப்புறம் ரெண்டு தடவை வந்துட்டாங்க. அதனால் அவங்க சொல்லக்கூடியது வந்து அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தரமான விதைகளாக இருக்கணும், களவனை இருந்தால் அதை நீக்கி கொடுத்துடணும், இது சரியான முறையில் வரலைன்னு சொன்னால் அது வந்து நம்ம சீடுக்கு பயன்படுத்த முடியாது இல்லைங்களா. அந்த ஒருதுனால இது வந்து சீடுக்கு பயன்படுத்துகிற மாதிரி நம்ம இந்த இது அதிகமாக விளைய வச்சு, நல்ல காய வச்சு, முளைப்புத்திறன் அதிகமாக இருக்கிற மாதிரி அரசுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு உண்டான வேலைகள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த விதிகள் பூரா தெரிஞ்சிருக்கேன் நான். அதனால் வந்து தரமான விதைகளை வந்து உற்பத்தி பண்ணி கொடுப்போம்னு நம்புகிறோம். மேலும் விவரம் பெற விவசாயி பி. லோகன்துரை அவர்களை 0969803499 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.